அஸ்மத்குருசமாரம்பாம் இதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழியருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து எம்பருமானாலே மயர்வரம் அதில் முருளப்பெற்ற நம்மாழ்வார் அந்த எம்பெருமானுடைய தன்மைகளையெல்லாம் உள்ளபடி உணர்ந்து கொண்டு அந்த எம்பெருமானுடைய பெருமைகளிலே மூழ்கி திளைத்து அதை பலவாறு அனுபவிக்கிறார் தம்முடைய திவ்ய பிரபந்தங்களிலே அதிலே திருவாய்மொழி எட்டாம் பத்தினுடைய மூன்றாம் திருவாய்மொழியிலே இந்த எம்பெருமானுடைய மேன்மை எம்பெருமானுடைய அழகு அந்த எம்பெருமானுடைய மென்மை இவற்றையெல்லாம் அனுபவித்தவர் இப்படிப்பட்ட அழகுக்கும் மென்மைக்கும் யாராலே என்ன ஆபத்து வந்துவிடுமோ என்று எப்பொழுதும் அஞ்சி பறிவு கொண்டு அவனுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டே இருக்க வேண்டுமே ஆனால் ஒருவரும் அதை செய்ய மாட்டேன் என்கிறார்களே எல்லோரும் எம்பெருமானிடத்திலே போய் எனக்கு அதை கொடு இதை கொடு என்று ஏதோ சில பயன்களை பெற்று போகிறார்களே தவிர அவனுக்கு நன்மை வேண்டும் என்று நினைப்பார் யாவரும் என்று ஆழ்வார் தம்முடைய வருத்தத்தை வெளியிட்டார் ஆளுமாளார் ஆழியும் சங்கும் சுமப்பார் தாம் என்று உடனே எம்பெருமான் ஆழ்வீர் நீர் கவலைப்பட வேண்டாம் நமக்கு பறிவு கொள்வதற்கு என்று பலர் உளர் என்று கலக்கமில்லா நல்தவ முனிவர் கரைகண்டோர் துளக்கமில்லா வானவர் என்று வாசிகளான முனிவர்களும் நித்யமுக்தர்களும் இருக்கிறார்கள் என்று பல அடியார்கள் தனக்கு இருக்கிறார்கள் என்று எம்பெருமான் காட்டி கொடுக்க உடனே பயம் தீர்ந்த மாறன் என்று சொல்லும்படியாக ஆழ்வார்க்கும் சற்று அச்சம் கட்டது என்று சொல்லுகிறார்கள் ஆனாலும் எம்பெருமான் என்ன நினைத்தான் மறுபடியும் இவர் பயப்பட்டால் என்ன செய்வது என்பதற்காக எம்பெருமான் ஆழ்வாரே நீர் பயப்பட வேண்டாம் நம்முடைய பராக்கிரமத்தை தெரிந்து கொள்ளும் நாம் இருக்கிற இடம் எவ்வளவு பாதுகாப்பானது என்று தெரிந்து கொள்ளும் என்று தான் இருக்கிற இடம் அதாவது திருச்செங்குன்னூர் திருச்சித்தாறு என்கிற திவ்ய தேசம் மலைநாட்டு திருப்பதிகளிலே ஒன்றான அந்த திவ்ய தேசத்திலே தான் எழுந்தருளி அந்த நிலையை காட்டினான் அங்கே எனக்கு எப்பொழுதும் பல்லாண்டு பாடுவதற்காக மூவாயிரம் அந்தணர்கள் இருக்கிறார்கள் என்று அந்த அடியார்களுடைய திரளையும் காட்டி கொடுத்தானாம் உடனே ஆழ்வார் எம்பெருமானுக்கு ஓர் ஆபத்தும் வாராது என்ற மகிழ்ச்சியோடு பாசுரங்களை அருளி செய்கிறார் அதுதான் பத்தினுடைய நான்காம் திருவாய் மொழியாக விரிகிறது அதிலே மூன்றாவது பாசுரத்திலே இப்படி எம்பெருமான் மிகவும் பாதுகாப்பாக இருக்கின்ற அந்த திருச்செங்குன்னூர் திருச்சித்தாறு என்கின்ற திவ்யதேசந்தான் எனக்கு நல்ல அரண் எனக்கு புகலிடம் என்று ஆழ்வார் இந்த நான்காம் பாசுரத்திலே அருளி செய்கிறார் என்னமர் பெருமான் இமயவர் பெருமான் இருநிலமிடந்த எம்பெருமான் வல்வினைகள் முழுதுடன் மாழ என்னையாழ்கின்னவெம்பெருமான் தென் திசைக்கணிகொள் திருச்செங்குன்னூரில் திருச்சித்தாத்தங்கரைமீபால் நின்ன எம்பெருமான் அடியல்லால் சரண் நினைப்பிலும் பிரிதில்லயனக்கே என்னமர் பெருமான் இமயவர் பெருமான் இதை நாம் இமயவர் பெருமான் என்னமர் பெருமான் என்று பொருள் கொண்டால் இன்னும் சுவையாக இருக்கும் இமயவர் பெருமான் என்றால் இமயவர்களான தேவர்கள் அல்லது அந்த தேவர்களை காட்டிலும் மேம்பட்டவர்களான நித்தியசூரிகள் அவர்களுக்கு பெருமானாயிருக்கிற அந்த எம்பெருமான் என்னமர் பெருமான் எனக்கும் சுவாமியாக இருக்கிறான் நித்யதூர்களுக்கு நாதன் எனக்கும் நாதன் என்று சொன்னால் அவர்களெங்கே நான் எங்கே என்று சொல்லும்படியாக அவ்வளவு தாழ்ந்தவனாயிருக்கிற என்னையும் கூட ஆட்கொண்டு எனக்கும் கூட நாதனாயிருக்கிறானே எம்பெருமான் என்று அவனுடைய அந்த சௌலபியத்தை இங்கே அனுபவிக்கிறார் என்று கூட கொள்ளலாம் அந்த எம்பெருமான் யார் என்றால் இருநிலமிடந்த எம்பெருமான் இருநிலம் என்னால் விசாலமான பூமி அதை இழந்தவன் என்றால் அவன் வராகனாய் வராக அவதாரம் செய்து அந்த பூமியை இழந்தெடுத்தான் அல்லவா ஆழ்வாருக்கு மிகவும் உகந்த அவதாரம் எது என்று கேட்டால் வராகாவதாரம் மிகவும் உகந்தது என்றும் கூட சொல்லலாம் திருவருத்தம் என்கிற முதல் திவ்ய பிரபந்தத்திலே நம்மாழ்வார் இப்படி ஏனத்துருவாய் உலகை இழந்த ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லது என்று அருள் செய்திருக்கின்றபடியினாலே அந்த வராக பெருமானிடத்திலையும் ஆழ்வாருக்கு அபரிமிதமான ஈடுபாடு உண்டல்லவா ஆகையினாலே என்னமர் பெருமான் அவன் யார் என்றால் இருநிலமடந்த எம்பெருமான் என்று இந்த பூமியையெல்லாம் இடந்தெடுத்தவனான வராகப் பெருமான் என்று தெரிவித்தார் அதற்கு மேலே அந்த எம்பெருமான் என்ன செய்தான் என்றால் என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் தொலைத்து எனக்கு மயர்வர மதின மருளி இப்படிப்பட்ட விசேஷமான ஞானத்தையும் கொடுத்திருக்கிறான் என்று அதையும் தெரிவிக்கிறார் முன் முழுதுடன் மாழா முன்னை வல்வினைகள் எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்தரங்களிலே நான் செய்த வல்வினைகள் பாவ குவியல்கள் இருக்கிறது அவர்களெல்லாம் முழுது உடன் மாளா அவற்றையெல்லாம் உடனே தொலைந்து போகும்படியாக அனைத்தையும் துடைத்து எடுத்து விட்டான் அதற்கு மேலே அப்படி துடைத்து எடுத்து என்னிடத்தில் இருக்கிற பாவங்களை போக்கினது மட்டுமல்லாமல் என்னை எம் பெருமான் என்னை ஆழ்கின்ற என்னால் என்னை அடிமை கொண்ட என்னுடைய பாவங்களை போக்கி எனக்கு ஞானத்தை கொடுத்து என்னிடத்தில் கைங்கரியமும் கொள்ளுகின்றான் என்று சொன்னால் அந்த எம்பெருமானை என்ன சொல்லுவது என்று கொண்டாடுகிறார் இந்த எம்பெருமானை அப்படிப்பட்ட எம்பெருமான் எங்கே எழுந்தவள் இருக்கிறான் என்று கேட்டால் தென் திசைக்கணிகொள் திருச்செங்குன்னூரில் தென் திசைக்கு அணிகொள் தெத் தெற்கு திக்குக்கு மிகவும் அலங்காரமாய் விளங்குகிறதாம் எது என்றால் இந்த திருச்சித்தாறு என்கிற திவ்விதேசம் திருச்செங்குன்னூரிலே அமைந்திருக்கிற திருச்சித்தாறு என்கிற திவ்ய அதை தென் திசைக்கணிகொள் திருச்செங்குன்னூரில் திருச்சித்தாத்தங்கரை மீபால் நின்ற எம்பெருமான் அந்த திருச்சித்தாறு என்கிறது அங்கே ஓடக்கூடிய ஒரு அது சித்தாறு அந்த சித்தாத்தினுடைய கரையிலே இந்த திவ்ய அமைந்திருக்கிறது ஆயினாலே இது அப்படியே ஆழ்வார் திருச்சித்தாத்தங்கரை மீபால் நின்ற எம்பெருமான் அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அடியல்லால் சரண் அவனுடைய எம்பெருமானுடைய திருவிடுகளைத் தவிர சரண் நினைப்பிலும் பிரிதில்லை எனக்கு எனக்கு நினைப்பிலே கூட வேறு சரண் கிடையாது நினைப்பிலே கூட அந்த எம்பெருமான் திருச்செங்குன்னூர் எம்பெருமானுடைய அந்த திருவடிகள் தான் எனக்கு தஞ்சமே தவிர வேறொன்று எனக்கு கிடையாது என்று இப்படி மூன்றாவது பாசுரத்திலே தெரிவித்தார் அடுத்தபடியாக நான்காவது பாசுரத்திலேயும் அந்த திருச்செங்குன்னூர் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கின்ற அந்த திவ்ய தேசமே எனக்கு புகழ் என்று அதை அடுத்த பாசுரத்திலேயும் தெரிவிக்கிறார் பிரிதில்லை எனக்கு பெரியமோ உலகன் நிறைய பேருருவமாய் நிமிர்ந்த எம்மான் குறைகடல் கடைந்த கோலமாணிக்கமென்னம்மான் தெங்கணி தெங்கணிசூழ் திருச்செங்குன்னூர் திருச்சித்தாரிய மெய்மையே நின்ன எம்பெருமான் அடியணை அல்லதோரனே அடியணை அல்லதோரன் எனக்கு பிரிதில்லை என்று அந்த முதல் பதத்தையும் கடைசி பதத்தையும் கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும் கடைசியில் என்ன தெரிவிக்கிறார் இந்த பாட்டினுடைய இறுதியில் என்ன சொல்லுகிறார் அடியினை அல்லதோரன் இல்லை என்று தெரிவிக்கின்றார் அல்லதோர் அரணே என்று சொன்னவர் பிரிதில்லை என்று தெரிவிக்கின்றார் முதல் வரியிலே ஆ எம்பெருமான் திருச்செங்குன்னூர் எம்பெருமானுடைய அடியினை அல்லது ஓர் அரண் எனக்கு பிரிதில்லை அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால் பெரியமோ உலகம் அந்த பெரிய மூன்று லோகங்களும் நிறைய பேருருவமாய் இனிமிர்ந்த மிகப்பெரிய உருவத்தை கொண்டு இந்த உலகத்தையெல்லாம் அளந்தான் எம்பெருமான் திருவிக்கிரமனாக அப்படி வந்து அவதரித்த பொழுது இந்த மூன்று உலகங்களும் நிறையும்படியாக தன்னுடைய திருமேனியை அப்படி பெரியதாக ஆக்கி கொண்டான் அல்லவா அதை தெரிவிக்கின்றார் பெரியமோ உலகம் நிறைய பேருருவமா இனிமிர்ந்த அப்படி நிமிர்ந்தவன் யார் என்றால் குரியமான் உருவாகி குரியமான் என்கிறார் மிகவும் குரியமான் எம்மான் என்னால் மிகவும் குறுகிய பிரம்மச்சாரியாக வந்தான் ஆனால் பேருருவமாகி உலகத்தை எல்லாம் அளந்து கொண்டான் சுருக்குவார இன்றியே சுருங்கினாய் சுருங்கியும் இன்றியே பெருக்கமெய்து என்று திருமழிசி ஆழ்வார் அருளி செய்தது போல இங்கே நம்மாழ்வார் என்ன சொல்கிறார் அவன் குறியமான் உருவாகி என்று குறியமான் உருவத்தை கொண்டு வந்தவன் ஆனால் மிகவும் குள்ளமான வடிவு ஆனால் அதைக் கொண்டு என்ன செய்தான் என்றால் பெரிய உலக உருவத்தை எடுத்து கொண்டான் என்று அவனுடைய அந்த சக்தியை தெரிவிக்கின்றார் குறியமான குறை கடல் கடைந்த கோலமாணிக்கம் குறை கடல் கடைந்த என்றால் அந்த ஒலி எழுப்புகின்ற ஓசை எழுப்புகின்ற கடல் இருக்கிறதே அதை களைந்தவன் என்று அங்கே சொல்லுகிறார் எதற்காக என்றால் அடியவர்களுக்காக இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் செய்கிறவன் ஒரு இந்திரன் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்தான் என்பதற்காக தன்னை யாசகனாக ஆக்கி கொண்டான் அவன் செல்வத்தை எல்லாம் இழந்தான் என்பதற்காக தானே போய் கடலை கடைந்தான் என்று சொன்னால் அது எம்பெருமான் அடியவர்களுக்கு வசப்பட்டிருப்பவன் என்பது என்றோ காட்டுகிறது அடியவர்களுக்காக எப்படிப்பட்ட செய்களை எல்லாம் செய்கிறான் என்று இதையெல்லாம் எடுத்து காட்டுகிற குறியமானம்மான் குரகடல் கடைந்த கோலமாணிக்கம் என்னம்மான் அந்த கடலை கடைகின்ற பொழுது அவன் பிரகாசித்த பிரகாசம் அடியவர்களுக்கு நாம் காரியம் செய்யும்படியான வாய்ப்பு நமக்கு கிட்டியதே என்று மகிழ்ச்சியோடு எம்பெருமான் இருந்த நிலை இருக்கிறதே அப்பொழுது அவனுடைய திருமேனி அப்படியே மாணிக்கம் போலே பிரகாசித்தது அதைத்தான் கோலமாணிக்கம் என்னம்மான் அப்படிப்பட்ட எம்பெருமான் இப்பொழுது எங்கே எழுந்தவள் இருக்கிறான் என்னால் மிகவும் பாதுகாப்பாக எழுந்தவுள் இருக்கிற இடம் அதை சொல்லுகின்றார் செரிகுலை வாழை கமுகு சூழ் என்று வாழை கமுகு தெங்கு என்னால் தென்னை மரங்கள் இவைகளெல்லாம் சூழப்பெற்றிருக்கக்கூடிய திருச்செங்குன்னூர் திருச்செங்கொன்னூர் திருச்சித்தாறு அரியா அந்த திருச்செங்குன்னூர் திருச்சித்தாறு என்கிற தி விதேசத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவர்கள் அத்தனை பேரும் அறியும்படியாக இந்த இடத்துல திருச்செங்குன்னூர் திருச்சித்தாறு என்கிறது அது இட ஆகுபெயராய் திருச்சித்தாத்திலே இருப்பவர்களை குறிக்கிறது அந்த திருச்செங்குன்னூர் திருச்சித்து அறிய மெய்மையே நின்ற எம்பெருமான் அந்த மெய்மையே நின்ற எம்பெருமான் உண்மையாகவே அங்கே எழுந்தவள் இருக்கின்றானே அந்த எம்பெருமான் அவனுடைய அடி அல்லது அரண் அவனுடைய அடி அல்லது எனக்கு வேறொரு அரண் பிரிதில்லை எனக்கு ஒரு பொழுதும் கிடையாது இந்த திருச்செங்குன்னூர் திருச்சித்தாறு என்கிற திவிதேசம் அந்த திவிதேசத்திலே எழுந்துள்ள இருக்கின்ற எம்பெருமான் அவன்தான் இப்படிப்பட்ட அவதாரங்களை செய்து அடியவர்களுக்கு வந்த துன்பங்களை எல்லாம் போக்கி கொடுத்தான் அடியவர்கள் என்னால் இங்கே ஓர் அடியவனான இந்திரன் அவனுக்கு செய்த செயலை சொல்லுகிறார் இந்திரனுக்காக உலகை அளந்தான் இந்திரனுக்காக கடலை கடைந்தான் என்று இப்படிப்பட்ட செயல்களை சொல்லி அப்படிப்பட்ட எம்பெருமான் திருச்செங்குன்னூர் திருச்சித்தாத்திலே எழுந்தருளி இருக்கிறபடியினாலே அவனுடைய அடி அல்லது பிரிதோர் அரண் எனக்கு இல்லை என்று இந்த பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவித்தார் இதே அனுபவம் ஆழ்வாருக்கு இன்னமும் தொடர்கிறது தொடர்ந்து அனுபவிப்போம் ஆழ்வாரம்பெருமானார் ஜீயர் திருவிடிகளே சரணம்